எலிசபெத் அவங்களுடைய அவருடைய இறுதி சடங்கு நடைபெறுகிறது. அவர்களுடைய இறுதி சடங்கு தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு காணொளி பார்த்தேன் சமீபத்தில் அவங்க வரலாறு. ஏறத்தாழ 96 ஆண்டுகள் ராணியாக வாழ்ந்திருக்கிறாங்க. 96 ஆண்டுகள் பெருமைகளை பார்த்திருக்கிறார்கள், வளர்ச்சியை பார்த்திருக்கிறாங்க, மகிழ்ச்சியை பார்த்திருக்கிறாங்க. அவர்களை அந்த சமூகம் உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஆனால் அது எப்போ வரையும் தெரியுமா? அந்த இளவரசி இந்த டயானா வர வரையும் தான். டயானாவுக்கு பிறகு அவர் டயானா அந்த வீட்டு அவர் ஒரு சாதாரண பெண், அந்த அரச மாளிகைக்கு உள்ளே செல்கிறார். அவர் செல்வதற்கு வரை தான் இவர்களுடைய பெருமை. இன்றைக்கு ஏராளம் அவருடைய மரணம் வந்து இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்க்குற ஒரு மரணமாக வைக்கிறார்கள். அதிகமான பார்வையாளர்கள் இந்த மரணத்தை பார்க்க போகிறார்கள். வரலாறு பதிக்க போகிற ஒரு இறுதி சடங்காக இந்த இறுதி சடங்கு இன்றைக்கு நடைபெறுகிறது. ஆனால் அந்த பெண்மணியை, அந்த ராணியை எவ்வளோ அதிகமாக பிடிக்குமோ அவ்வளோ அதிகமாக பிடிக்காதோம். ஏன், ஒரு காலத்தில் இவர்கள் தான் உயர்ந்தவராக இருந்தார்கள், இவங்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க, இவங்க சொல்கிறது தான் செய்தியாக மாறியது. உலகில் அதிகமான ஒரு ஒரு உரிமையை பெற்றவர்களாக வாழ்ந்தவர்கள், பெருமையை பெற்றவர்களாக வாழ்ந்தவர்கள். எப்போ இந்த டயானா மரிச்சு போனாங்க பாருங்கள், டயானா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க, அவங்க உள்ளே வர வரையும் தான் அது இருந்தது. இப்பொழுது எவ்வளோ அதிகமாக பிடிக்குமோ அவ்வளோ அதிகமாக அதை பிடிக்காது. ஏன், இப்போ அடுத்தது ராஜாவாக மாறப்போகிறாரு சார்லஸ். அவர் இன்னும் அதிகமாக பிடிக்காதவர்களாகவே பார்க்கப்படுகிறார். அதனால தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா காணொலி இல்லை, அவர் பேசின கொஞ்சம் நெகட்டிவாக பேசுனது, அவர் தப்பாக பேசுனது, மைக் இல்லைன்னு நினச்சி பேசுனதெல்லாம் அதிகமாக அது ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. அதெல்லாம் பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் யார் தெரியுமா? இந்த டயானா. இவர் சாதாரண ஒரு இடத்துலேருந்து அங்கே போகிறார். இந்த ராணி எலிசபெத் அவர்கள் இருக்கிற பொழுது 27 வயசுலேருந்து அவங்க ராணியாக மாறுறாங்க. 96 வயசு வரை அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் டயானா வருவதற்கு வரை மிகவும் பிரபலமாக இருக்கிறார்கள். எல்லா டைம் போகிறாங்க, பேசுகிறாங்க, ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நிலையிலே நிற்கிறாங்க. ஆனால் டயானா அப்படி இல்லையா? அவங்க சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு 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 டீச்சராக, ஒரு கிண்டர் கார்டன் டீச்சராக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க போகும்பொழுது அந்த தன்மையிலிருந்து, ராணி என்ற தன்மையிலிருந்து, அரச குடும்பம் என்ற தன்மையிலிருந்து, இளவரசு என்ற தன்மையிலிருந்து இறங்கி சென்று எல்லார்ட்டையும் பேசுகிறாங்களாம், எல்லார்ட்டையும் பழகிறாங்களாம், எல்லாருக்கும் இவங்களை பிடிக்க ஆரம்பிக்கிறது. எனவே இது ஒரு பெரிய எதிர்ப்பை உண்டாக்கிறது. அதனால தான் அந்த ராணி டயானா மரிக்கிற பொழுது அவர்களுக்கான சரியான உரிமம் தரப்படல அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்ததாம். ஒரு இளவரசி ஒருத்தர் மரிக்கிறான்னா அந்த நாட்டினுடைய சில இடங்களில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கப்பட வேண்டும். பறக்கப்படலை. உடனடியாக இவர்கள் சென்று அவர்களை அங்கு பார்க்க வேண்டும். பார்க்கப்படலை. 3 நாட்கள் கழித்து தான் எலிசபெத் அவர்கள் அறிக்கை விடுகிறார்கள், நானும் உங்களுடைய வருத்தத்தில் இணைகிறேன் என்று. அரைக்கம்பத்தில் படக்கப்படுகிறது, அவங்க போய் பார்க்கப்படுறாங்க. அதிலிருந்து அன்பர்களே, அவங்க வாழும் பொழுது இந்த சார்லஸ் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்கிறார். ஏன்னா இவங்க வாழ்க்கை இவங்க நினைச்ச வாழ்க்கை மாதிரி இல்லை. இவர்கள் எல்லோரும் செல்றாங்க, எல்லார்கிட்டையுமே பேசுறாங்க, எல்லார்கிட்டையுமே பழகிறாங்க. இவர்கள் என்னிடம் மாறி இல்லையே என்ற இவர்களுக்கு அரசுக்கு, அரச குடும்பத்துக்கு ஒரு சிந்தனை. ஆனால் மக்களுக்கு இவன் வேற மாதிரி இருக்கிறாரே, இவ எண்ணல் ஒருவர் மாதிரி இருக்கிறாரே. என்பே பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி. அதைதான் இன்னைக்கு நட்சதியை பார்க்குறேன். இங்கே என்ன திரும்ப புரிஞ்சுக்கணும், அவன் செல்வம், அவன் ஞானே அவன் நடைபெறலை, ஆனால் அந்த செல்வத்தை வைத்து உறவுகளை சம்பாதிக்கிறான். ஆண்டவர் கேள்வி கேட்கிற, உன் செல்வத்தை வைத்து நீ எத்தனை உறவுகளை சம்பாதிக்கிற? எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறியே, உன் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கிறது, என்ன உறவுகளை சம்பாதித்தாய்?